வணக்கம். தமிழ் நியூ இயருக்கு ஒரு இங்கிலீஷ் படத்தை ரிலீஸ் பண்ணுறாங்க, ஃபேட் ஆஃப் த ஃபியூரியஸ் ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸ் படத்துடைய பார்ட் 8. ஒரு அஜித் படம், விஜய் படம், மாஸ் ஹீரோ படத்துக்கான ரெஸ்பான்ஸ் இந்த படத்துக்கு இருந்தது. தியேட்டரில் அவ்வளவு கூட்டம், எல்லாம் பசங்க கூட்டம் தான், ஒரு 4-5 பொண்ணு தான் இருந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். தேவி தியேட்டரில் வீக் டேல ஈவினிங் ஷோ ஃபுல்லாக இருந்துன்ற ஒரு சாதாரணமான விஷயம் கிடையாது, ஆனால் இந்த படம் ஹவுஸ் ஃபுல்லாக இருந்தது. ஸோ இந்த ஃப்ரான்ச்சைஸோட இந்த பிராண்ட் வேல்யூ எவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்றது நிரசமாக இந்த படம் பார்க்கும்போது எங்களுக்கு தெரிஞ்சது. இந்த படத்தோட ரிவ்யூ நம்ம பார்க்கலாம். Fate of the Furious என்கிற Fast and Furious Part 8 படத்துடைய கதையை நீங்கள் டீசர் ட்ரெய்லர்லேயே பார்த்துருப்பீங்க, அதுதான் படத்துடைய கதை. அது எப்படி எடுத்துருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். இது வந்து ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸ் ஃப்ரான்ச்சைஸில் பெஸ்ட் படம் அப்படின்னு சொல்ல முடியாது, ஆனால் ஒஸ்ட் படம் அப்படின்னு சொல்ல முடியாது. சுத்தமாக லாஜிக்கே இல்லாத கதையாக இருந்தாலும் பரபரப்பான ஆக்ஷன் காட்சிகள் மட்டுமே படத்தை மொத்தமாக தாங்கி பிடிக்குது. இதில் வின் டீசல், ஜேசன் ஸ்டாத்தம், ட்வேன் ஜாசன், ஹாலிவுட்டோடைய ஆக்ஷன் உலகமே படத்தில் வந்து செம்மையாக அடிச்சிருக்காங்க. கரெக்டு தான், நடிச்சிருக்காங்க, அடிச்சிருக்காங்க, எல்லாரும் நல்லா வேகமாக கார் ஓட்டியிருக்காங்க. வழக்கமாக ஜேம்ஸ் பாண்ட் படத்தில் வர வில்லன் பண்ணுறதாலே இந்த படத்தில் சார்லிஸ் தெரான் பண்ணியிருக்காங்க. வில்லி, I think I found my team. This should be interesting. படத்தோட இயக்குனர் கேரி கிரே கதைக்கெல்லாம் பெருசாக எதுவும் யோசிக்கல போல இருக்குது. கவர்மெண்ட் ஆஃபீஸர்லாம் ஒரு டெம்ப்ளேட்டில் வேலை செய்வாங்க தெரியுமா, 10 மணிக்கு போயிட்டு 1 மணிக்கு கரெக்டாக சாப்பிட்டு 5 மணிக்கு டான்னு வீட்டுக்கு கிளம்பிடுவாங்களா. அந்த மாதிரி ஹாலிவுட் சம்மர் பிளாக் பஸ்டர் படங்களுக்குன்னு ஒரு டெம்ப்ளேட் இருக்குது, அந்த டெம்ப்ளேட்ல தான் இந்த கதையும் இருக்குது. அதில் ஓவர் த டாப் சண்டை காட்சிகளை மட்டுமே நம்பி திரைக்கதை அமைச்சிருக்கார் இயக்குனர் கேரி கிரே. நல்ல வேலை, ஆனால் அதெல்லாம் ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. முக்கியமாக குழந்தை சென்டிமெண்ட்லாம் இருக்குது படத்தில், அதெல்லாம் நல்லாயிருக்கு. படத்தோடைய முதல் காட்சிலேருந்து ஆக்ஷன் ஸ்டார்ட் ஆகுது, பட் போக போக படம் கொஞ்சம் ப்ரெடிக்டபுளாகவே இருக்கிறதுனால நடுநடுவில் இந்த கதையை நகர்த்தறேன்ற பேரில் வர கான்வர்சேஷன் சீன்ஸ் எல்லாம் ரொம்ப பெருசாக ஒட்டலை. அதுவும் இந்த வில்லி கேரக்டர் பேசுகிற சித்தாந்தம் சைக்காலஜி டயலாக் எல்லாம் அமெச்சூரா காமெடியாக இருக்குது. Did you ever think you'd betray your family the way you did today? கிளைமேக்ஸ் மட்டுமே படத்தோட செகண்ட் ஹாஃப்னு சொல்கிற அளவுக்கு கிட்டத்தட்ட ஒரு 1.5 மணி நேரம் வரைக்கும் அந்த கிளைமேக்ஸ் போகுது. பட் அந்த 1.5 மணி நேரமும் நம்மளை சீட் நுனிலேயே, அதாவது அந்த கார் சீட் நுனிலேயே உட்கார வச்சது டேரக்டர் சாதித்த விஷயம். நம்பவே முடியாத ஆனால் நம்ப தகுந்த கிராஃபிக்ஸ் காட்சிகள் புரிஞ்சிச்சில்ல. மெட்டிகுலஸாக பிளான் பண்ணப்பட்ட அந்த ஆக்ஷன் கொரியோகிராஃபி, அதோடைய ஃப்ளாலஸான எக்ஸிக்யூஷன், அந்த காட்சிகளில் நொடிக்கு நொடி டென்ஷன் ஏற்ற எடிட்டிங், இதெல்லாம் படத்துக்கு மிகப்பெரிய ப்ளஸ். படம் முழுக்க செதறி கிடக்கிற ஹியூமர், கிளைமேக்ஸ் ட்விஸ்ட், அதை ஃப்ளாஷ்பேக்கில் ரிவீல் பண்ணுற விதம்னு படத்தில் சுவாரஸ்யத்துக்கும் பஞ்சமே இல்லை. ஒரு ஜாலியான சுவாரஸ்யமான நம்மளை நம்ப வச்சு காதல பூசுத்துற சம்மர் பிளாக் பஸ்டர் படம் தான் ஃபேட் ஆஃப் த ஃபியூரியஸ். ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸ் ரசிகர்களுக்கு ஒரு 2 அன்லிமிடெட் மீல்ஸ் சாப்பிட்ட திருப்தியே கிடைக்கும் இந்த படம் பார்க்கும்போது. மற்றவங்களுக்கு அட்லீஸ்ட் ஒரு ஆந்திரா மீல் சாப்பிட்ட திருப்தியாவது கிடைக்கும். படத்தில் பால் வாங்கறதுக்கும் டுவர்ட்ஸ் எண்ட் ஒரு நல்ல ட்ரிபியூட் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு நல்ல ஆடியோ வீடியோ சிஸ்டம் இருக்கிற தியேட்டரில் ஒரு நல்ல பெரிய ஸ்க்ரீனாக தேடி பிடிச்சி இந்த படத்தை போய் பாருங்க. ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸ் பார்ட் 8 ஆச்சே, மற்ற பார்ட்லாம் பார்க்காம இந்த படம் பார்த்தா இந்த படம் புரியுமா அப்படின்னு சில பேர் யோசிக்கிறாங்க. இந்த படத்தை நீங்கள் ஒரு ஸ்டாண்டர்ட் ஒன் ஃபிலிமாக கண்டிப்பாக என்ஜாய் பண்ணலாம். மற்ற பார்ட்டில் இருக்கிற கேரக்டர்ஸ் இந்த பாட்டில் இருந்தாலும் இந்த படத்தை நீங்கள் ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம். வழக்கமாக ஜாக்கி ஜான் படம்லாம் பார்த்துட்டு வரும்போது அப்படியே கை பரபரன்னு இருக்கும், யாரும் பிடிச்சி அடிக்கணும் போல தோணும் இல்லையா. அந்த மாதிரி இந்த ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸ் படம் பார்த்துட்டு வெளில வந்தால் கார் வேகமாக ஓட்டணும்னு தோணும் போல இருக்குது. படம் பார்த்து வெளில வந்தவர் பாருங்கிறது வேகமாக சர்றுன்னு கார் எடுத்து திருப்பி ரிவர்ஸ்லாம் எடுத்து அப்படியே மெயின் ரோடு போய் அங்கேருந்து பிரேக் வச்சு 30 கிலோமீட்டர் ஸ்பீட்டில் வண்டியை ஓட்டுனு போனார். கொஞ்சமாக யோசிக்கணும்ல, நம்ம ஊர் ரோட் கண்டிஷன் என்ன, அவங்க ஊர் ரோட் கண்டிஷன் என்ன, இத்தனையும் அவர் வண்டி ஓட்டுது மவுண்ட் ரோட்ல. அந்த ரோட் அப்படியே உத்து பார்த்தோம்னா மூஞ்சி தெரியுதுடா மூஞ்சி, அப்படியே அங்கனக்குள்ளேயே சேவிங் பண்ணி தலசீவி பவுடர் அடிச்சு விபதி பூசி பொட்டு வச்சுக்கிட்டு அப்படியே ஒரு மாதம் சோத்த ரோட்ல கொட்டி குழம்புகளை ஊத்தி குழச்சி அடிக்கலாம் அப்படியே வச்சா அப்படி ஒரு ஊர் அது. இதெல்லாம் ஒரு ஊர்னு இங்க வந்து சைக்கிள் சனி என்ன மயத்துக்கு நீர் இங்க வந்தீரு